கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற குடிபோதை ஆசாமியை போலீசார் மீட்டனர். கீழ்கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மனைவி சுபாவிடம் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் திருமணமான திருநாவுக்கரசு என்பவர் குடித்துவிட்டு அடிக்கடி தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இது குறித்து பலமுறை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த திருநாவுக்கரசு சரவணன் வீட்டிற்குள் சென்று அவரது மனைவியிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சுபா திருநாவுக்கரசை தனது வீட்டின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தகவல் அறிந்து வந்த சரவணன் மனைவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். பின்னர் குடிபோதையில் இருந்த திருநாவுக்கரசை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.